2021 ஆண்டு நவம்பர் மாதம் திருச்சி சிறப்பு எஸ்ஐ பூமிநாதன் ஆடு திருடர்களை பிடிக்கச் சென்றபோது கொலை செய்யப்பட்ட பிறகு ஆடு திருட்டு சம்பவங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஆடுகளை திருடுபவர்கள் மேய்ச்சலுக்கு வரும் இடங்கள் எங்கு கட்டிப்போடப்பட்டிருக்கும், அதை பராமரிப்பவர்கள் எத்தனை பேர் என பகல் நேரங்களில் நோட்டமிட்டு இரவு நேரங்களில் திருடிச் செல்வதாகவும் இருசக்கர வாகனத்திலும் காரிலும் கூட வந்து ஆடுகளை திருடுவதாக கூறுகின்றனர் ஆடு வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள். மேயும் போது கொஞ்சம் இப்பெல்லாம் ஆள் பக்கத்தில் இருக்குதாங்கிட்டெல்லாம் அறுத்துட்டாங்கன்னா ஆடுங்க எட்டி மேய்ச்சுன்னு வையே, வண்டியில் அப்படி வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, கார்லேயே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அட்டை நம்ம மேய்க்கிறவங்க ஓட முடியுமா? ஓட முடியாது. அது மாதிரி நடக்குது. அந்த ரோட்டில் தான் நிறையா நடக்குது. ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து விட்டுவிட்டு வெயில் காலத்துக்கு நிழலில் உட்காந்துருக்காங்க. ஆடு கொஞ்சம் எட்டி போயிடுச்சுன்னு வையே, இந்த மாதிரி வண்டியில் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே அலையிறாங்க. லவக்கிற ஆள் எட்டி கொஞ்சம் எட்டாக இருந்தால் லவக்குன்னு பிடிச்சி போகிறாங்க. பெரும்பாலும் உள்ளூர் இளைஞர்களின் உதவியுடன் தான் திருட்டில் ஈடுபடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஆடுகள் மேய்வது, ஆடு மேய்ப்பவர் நிழலுக்காக ஒதுங்கியிருக்கும் நேரத்தை உள்ளூர் நபர் மூலம் திருடர்கள் தெரிந்து கொள்கின்றனர். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் ஆடுகள் திருடப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த இடத்துல ஆடு இருக்குது, இந்த வீட்டில் ஆள் இருக்குது, பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு போகிறாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் மக்கள் 8 மணிக்கு 7:30 மணிக்கெலாம் 100 நாளைக்கு போயிடுறாங்க. காலையில் விடியாத்தில 6 மணிக்கு போயிடுறாங்க. ஆள் இல்லாத நேரத்தில் வந்து ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு போயிடுறாங்க. எங்களை என்ன இளைஞர்களுங்க தான் வரன்றது. இப்போ அன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு போல வந்து இப்படி வந்து காட்டுங்களை வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு நல்லா அசந்து தூங்குற நேரத்தில் ஒரு 12 மணி 1 மணிக்கு தூங்குற நேரத்தில் வாய் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க, எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல. திருடிய ஆடுகள் உடனடியாக சொற்ப விலைக்கு கறிக்கடைகளில் விற்கப்படுவதாகவும் அதை தெரிந்தே கறிக்கடை நடத்துபவர்கள் வாங்குவதாகவும் ஆடு வளர்ப்பவர்கள் கூறுகின்றனர். கிடைக்கும் பணத்தை வைத்து மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வாங்கவே பெரும்பாலும் பயன்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் அந்த போதைப் பொருட்களை வாங்க ஆடு திருட்டில் ஈடுபடுவதாகவும் அவர்களில் பெரும்பாலும் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதுதான் ஆபத்தாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, போதிய வருவாய் இல்லை, அதனால் இந்த ஆடு திருட்டு தொழிலில் ஈடுபடுறாங்க. லெவுசா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கொண்டுது. ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு இல்லை வீட்டில் கட்டி போட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்கும்போது டூ வீலரோ கார்லேயோ வச்சு கொண்டுட்டு போய் விற்றுறாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிற ஆடு ஒரு 2,000 ரூபா கிடச்சின்னா அவங்களுக்கு அன்னைக்கு கை செலவுக்கு ஆகுது. ரெண்டாவது தண்ணி போட இந்த லகரி வஸ்துக்கள் கஞ்சா இது மாதிரி இதுக்கு அவங்களுக்கு அன்னாடு செலவுக்கு ஆகுது. அதனால் இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இந்த தொழிலை செய்கிறாங்களோ இல்லையோ, மற்றவர் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் இந்த தொழிலை செய்கிறதில்லை. ஆடு திருட்டு சம்பவங்களை தடுக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக சிறப்பு எஸ்ஐ பூமிநாதன் கொலைக்கு பிறகு திருச்சி சரகத்துக்குட்பட்ட திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஆடு திருட்டை தடுக்க சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படையினர் கடந்த 2 மாதங்களில் ஆடு திருட்டு தொடர்பாக 34 வழக்குகள் பதிவு செய்து 14 குற்றவாளிகளை கைது செய்ததுடன் 147 ஆடுகளையும் மீட்டுள்ளனர். போலீசாரின் நடவடிக்கை ஆடு திருட்டை தடுக்க தற்காலிகமாக பயன்பட்டாலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்குவதும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்பதுமே நிரந்தர தீர்வாக அமையும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் திருஞானமுடன் இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.